ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ரைஸ் கொழுக்கட்டை, மண்டை கொழுக்கட்டை. எங்கள் வீட்டில் மண்டை கொழுக்கட்டைன்னா இதை சொல்லுவோம். இந்த கொழுக்கட்டையில் ஸ்டஃபிங் வச்சு தான் ரெடி பண்ணுவோம். 4 மணி ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. இந்த டைமில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம், வயிறு ஃபுல்லாகும். இந்த மண்டை கொழுக்கட்டையை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளாடி நல்ல ஸ்வீட்டெல்லாம் வச்சுருக்கேன். ஸ்வீட்டியான கொழுக்கட்டை இது. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல டேஸ்டியான ஸ்வீட் இது. நீங்களும் ஒரு முறை ரெடி பண்ணி பாருங்கள். இது எப்படி ரெடி பண்ணணும்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை உடைச்சி பீஸ் பீஸ் ஆக்க போகிறேன். 3 பொருட்களை வச்சு தான் இந்த மண்டை கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன். அடுத்து ஒரு பவுலில் பச்சரிசி மாவு வறுத்து பொடி பண்ணின இடியப்ப மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். இவ்வளவு மாவுலையும் எனக்கு 11 கொழுக்கட்டை வந்தது. இவ்வளவு மாவும் உங்களுக்கு தேவையில்லைன்னா குவான்டிட்டி குறைச்சிக்கலாம். அடுத்து ஒரு முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சர்க்கரையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதை விடவும் சின்ன பீஸாக இருந்தாலும் ஓகே தான். பொடி பொடியாக இருந்துன்னா உதிரி உதிரி ஆயிரும். அதனால தான் நான் பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த 3 பொருட்களையும் தான் இந்த ரைஸ் கொழுக்கட்டைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குதேன். கூடவே 1.5 கப் மாவுக்கு 2 கப் தண்ணீர் ஊற்றுதேன். தண்ணீருக்கு தேவையான உப்பு சேர்க்குதேன். உப்பு நல்லா கரைஞ்சதும் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து தண்ணீர் ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் எடுத்து வச்சுருந்த மாவை எல்லாத்தையும் தண்ணீர் கூட சேர்க்குதேன். ஃப்ளேம் மீடியமாக வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். எல்லா மாவுலையும் தண்ணீர் நல்லா கோட் ஆகணும். மாவை பார்க்கறதுக்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். கொதிக்கும் தண்ணீர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். தேவைன்னா தண்ணீர் ஊற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த மாவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் தேவைப்பட்டது. ஒரு சில மாவுக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படும். மாவு வறுக்கும்போது முறுவலாக மாவு வறுத்துட்டா தண்ணீர் தேவைப்படும். இவ்வளவு ரைஸுக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய தண்ணீரே போதுமானதாக இருக்கும். இந்த மாவு கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக இழுக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணீரும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக கிண்டியாச்சு. பார்க்கவே தெரியும்னு நினைக்கேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. மீண்டும் இதை 3 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வைக்கலாம். மேலும் இந்த மாவு நல்லா சாஃப்டாகவும் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். மாவு நல்லா சூடாக இருக்குது. கூல் ஆகட்டும். கூல் ஆனதும் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், கையாலேயே எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஓரளவு கூல் ஆகிட்டுது. இது அப்படியே ஒரு பெரிய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதேன். இப்போவுமே சூடாக தான் இருக்குது. லைட்டாக தண்ணீர் கையில் தொட்டு நல்லா விரசி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் விரசி எடுக்குதேன். நல்ல விரசி பால் மாதிரி கொண்டு வரலாம். இப்படி செய்தீங்கன்னா மேலும் நல்லாவே சாஃப்ட் ஆகும். கொழுக்கட்டை கிராக் இல்லாமல் உடையாமல் வரும். தண்ணீர் தொட்டு விரசினாலே போதும், ஆயில் தொடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், மாவு நல்லா விரசி எடுத்துகிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்கவே தெரியும்னு நினைக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். போதும், இதில் இருந்து ஒரு சின்ன பால்ஸ் எடுத்துடலாம். இந்த பால்ஸையுமே நல்லா விரசிக்கிடணும். தண்ணீர் தொட்டால் போதும். நல்லா விரசி இப்படி அழுத்தம் கொடுத்து பவுல் சேஃபுக்கு கொண்டு வந்தால் போதும். பாருங்கள், இதில் தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸ்வீட்டுக்கு தேவையான பொடி பண்ணியிருக்கக்கூடிய சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை விட ஸ்வீட் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்க்குதேன். இந்த மேல் மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த டைப்பில் க்ளோஸ் பண்ணிடணும். கிராக் இல்லாமல் வரணும். உங்களுக்கு புரியும்படி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே எடுத்திருக்கேன். ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டுது. இதை இப்படியே பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எஸ்கே கிச்சனில் ரைஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு. எல்லா கொழுக்கட்டை மாவையும் உருட்டி எடுத்துட்டேன்.
இந்த சைடில் இருக்கக்கூடிய கொழுக்கட்டை மூமூஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பால்ஸ் மாதிரி உருட்டையில் இந்த டைப்பில் தான் மூமூஸ் சேஃபுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுவுமே நல்லா சூப்பராக வந்திருக்குது. எல்லா சேஃபுக்குமே மாவு கிண்டக்கூடிய மெத்தடில் தான் இருக்குது. இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி குட்டுவத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். இட்லி குட்டுவத்தை அடுப்பில் வச்சு இதில் 2 கப் தண்ணீரும் ஊற்றி இட்லி தட்டும் மேலே வச்சுருக்கேன். இந்த தட்டில் ஒரு வாயில் துணி நல்லா விரித்து வச்சுக்கலாம். தண்ணீர் ஒரு முறை கொதி வந்ததும் உருட்டி வச்சுருக்கக்கூடிய ரைஸ் பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதுக்கு மேலே மேலேயே வச்சிங்கன்னா கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓரளவு பால்ஸ் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. லிட் போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணிட்டேன், வெந்துட்டுது, போதும். பக்கத்தில் நெருக்கமாக வச்சதுனால 3 பால்ஸ் கிராக் ஆகிருக்கு, பார்க்கவே தெரியும்னு நினைக்கேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொழுக்கட்டை நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் இதுக்கு மேலே தேங்காய் பூ வைக்கணும். சூடாக இருக்கும்போதே தேங்காய் பூ வச்சிங்கன்னா கொழுக்கட்டையில் அப்படியே பிடிச்சிக்கிடும். ஒரு பிளேட்டில் தேங்காய் பூ தூவியிருக்கேன். கொழுக்கட்டை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். கொழுக்கட்டைக்கு மேலேயும் இந்த மாதிரி தேங்காய் துருவால் தூவிடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு மேல் மாவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எஸ்கே கிச்சனில் எங்கள் வீட்டு மண்டை கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.